திருவண்ணாமலையில் இருக்க மகாதீப மலையில் பழமையான பாறைகளை உடைச்சு சாமியார்கள் மலையை ஆக்கிரமிக்கிறதா பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க மலையின் மீது அனுமதியின்றி கான்கிரீட் வீடுகள் கட்டப்படுறதாகவும் இதனை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னும் ஒரு கோரிக்கை எடுத்திருக்கு இது குறித்த ஒரு தொகுப்பு பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக திகழ்வது திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் பின்புறம் இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்து எட்டு அடி உயர மகாதீப மலை உள்ளது கார்த்திகை தீபத்தன்று இந்த மலையின் மீது ஏற்றப்படும் மகா தீபத்தை காண பல்லாயிரக்கணக்கானோர் திரள்வது வழக்கம் இவ்வளவு சிறப்புமிக்க மலைதான் இப்போது ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி உள்ளது ஆக்கிரமிப்பில் ஈடுபடுவது காவி உடை அணிந்த சாதுக்கள் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மலை மீது இருக்கக்கூடிய சில சாதுக்கள் தங்கள் சுயநலத்திற்காகவும் அவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் இங்கு இருக்கக்கூடிய பகுதிகளே பகுதிகளே மலைகளை உடை மலைகள் மீது இருக்கக்கூடிய பாறைகளை உடைத்தெறிந்து அதனை ஆசிரமாக ஆசிரமமாக கட்டிக்கொண்டு அனுபவித்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட பாருங்கள் இப்போ ஒரு ஐந்து ஏக்கர் அளவில் ஒரு இடத்தை வளர்ச்சி இப்போ புதுசாக ஒரு ஆசிரமம் உருவாகிட்டு இருக்கு இதை மாதிரியான பல ஆசிரமங்கள் ஏற்கனவே நாங்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்திட்ட சொல்லியும் புகார் கொடுத்தும் தக்க நடவடிக்கை எதுவும் எடுக்கவே கிடையாது மலைகளில் தஞ்சமடையும் சாதுக்கள் பாறைகளை உடைத்து ஆக்கிரமிப்பில் ஈடுபடுகிறார்கள் இதனால் மலையில் உள்ள நீர் ஊற்றுகள் பாதிக்கப்படுகின்றன மேலும் மடங்கள் என்ற பெயரில் காங்கிரீட் கட்டடங்கள் அமைக்கும் பணிகளிலும் ஈடுபடுகின்றன இதனால் ஆன்மீக சிறப்புமிக்க இந்த மலை ஆக்கிரமிப்புக்குள்ளாவதுடன் சுற்றுச்சூழலும் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது இதை தடுக்க வேண்டுமென மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த சாதுங்க வந்து ரொம்ப ஆக்கிரமம் பண்ணி பெரிய பெரிய பாறைகளை உடைச்சி பெரிய பெரிய வகையான மூலிகை மரத்துங்களெல்லாம் வந்து அறுத்து ரம்பம் போட்டு அறுத்து நாகப்பழ மரம் இருக்கும் எல்லா மரமும் இருக்கும் இங்கே வந்து நிறைய கோரங்கு எல்லாமே வந்து சாப்பிட்டு விளையாட்டு போவோம் மழை பெஞ்சால் அப்படியாப்பட்ட இந்த இடம் குழு 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 குழுன்னு இந்த இடத்த இந்த அளவுக்கு ஆக்கிரமம் பண்ணி

ஆகவே மாவட்ட நிர்வாகம் இதுக்கு இது மேலாவது விழித்து கொண்டு இந்த முளைப்பால் தீர்த்தம் அருகே உள்ள சாமியார்களோட ஆக்கிரமிப்பு தடுத்து நிறுத்தி இந்த மலை புனிதத்தை காக்க வேண்டும் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக திருவண்ணாமலையின் சதீஷ்